ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வரைக்கும் ப்ரொமோஷன் பண்ண பொன்னியின் செல்வனும் லாஸ்ட் வரைக்கும் ப்ரொமோஷனே பண்ணாத நானே வருவனும் ஒன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி ரெண்டு படத்தையும் பார்த்தவங்க ரெண்டு படத்துக்குமே டிக்கெட் புக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சு ரோகிணி மெயின் ஸ்கிரீனில் நானே வரவனுக்கு புக் பண்ணிட்டு போயிட்டோம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரொமோஷனே கிடையாது. ஆனால் யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் தனுஷ்னா அந்த பேருக்கு அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அண்ட் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ தரமாக இருந்துச்சு, ஒரு பக்கமான ஹாரர் எஃபெக்ட் கொடுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவுக்கு கூட நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் ஒரு புது விதமான தனுஷோட கேரக்டர் பார்க்கலாம். ஏன்னா அவர் கொடுத்திருந்த ரோல் அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுக்கு 3 மணி ஷோ புக் பண்ணிட்டு போயிட்டேன். 3 மணிக்கே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் அவ்வளோ பயங்கரமாக போயிருந்துச்சு. ஏன்னா நம்ம கதிர் ப்ரோ தான் கொஞ்சம் மொறச்சுனே இருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு இந்த தேட்டரில் ஒரு நார்மல் டிக்கெட் பிரைஸ் 360 ரூபீஸ் கிட்ட வந்துச்சு. ஆனால் கொடுத்த காசுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிடிக்கே எடுத்துகிட்டு வந்து ஒரு குட்டி டப் பாக்கணும் பெப்சியும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த படத்தை பற்றி சொன்னால் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஆனால் ஓவராலாக ஒரு படமாக பார்க்க சீரியஸாக தரமாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை பாகுபலிக்குள்ளாம் கம்பேர் பண்ணாதீங்க, ஏன்னா அது ஒரு ஃபிக்ஷன், இது ஒரு உண்மையான நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். இந்த நானே வருவன் பொன்னியின் செல்வன் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் படம். இந்த ரெண்டு படமுமே கம்பேர் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு பர்சனலாக எந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.